இன்றைக்கி நான் வந்து பேபி கார்ன் ஃப்ரை வந்து செஞ்சு காட்ட போகிறேன். வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வார்ம் வாட்டர் வந்து இந்த பேபி கார்னில் கொஞ்சமாக ஊற்றணும். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட இதை அப்படியே வச்சிடணும். இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே இதை வச்சிடணும். இப்போ இந்த பேபிகார்னை வந்து நம்ம சென்டரில் நடுவில் எப்படி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி ஒரு பிளேட்டில் கட் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கப்புறம் இப்போ நம்ம அதுக்கு ஃப்ரைக்கு ரெடி பண்ண போகிறோம். ஒரு 1/4 கப்பு மைதா எடுத்து வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். பேஸ்ட் மாதிரி நிறைய தண்ணி விடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் மிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த பேபி கார்ன் வந்து நிறைய விட்டமின்லாம் ரொம்ப நிறைய இருக்குது. ஈவினிங் நம்ம காஃபியோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பேபி கார்ன் பசங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் கொஞ்சோண்டு உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதை கட் பண்ணி வச்சுருந்த கார்ன் எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதெல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். பிரெட் கிராம்ஸ் வந்து இந்த மாதிரி 1 கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து எங்கிட்ட பிரெட் கிராம்ஸ் இல்லாதனால ரஸ்க்கை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பிரெட் கிராம்ஸ் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரஸ்க்கு வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மைதா மாவில் வந்து இதை டிப் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக இப்படி டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தனியாக 1 பிளேட்டில் இப்படி எடுத்து வச்சுக்கணும். இதை போட்டு இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இப்போது 1 pan எண்ணெய் காய வச்சுட்டு அதில் வந்து இதை நம்ம டிப் பண்ணது எல்லாத்தையும் அப்படியே இதில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். வைட்டமின் இருக்குது இதில் ஃபுல்லாக. நமக்கு பேபி கார்ன் வந்து பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப இது ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக பிடிக்கும். ஈவினிங் டைமில் நம்ம காஃபி டீ இது குடிக்கும் போது கூட சாப்பிட்டா இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை ஆனது அப்படியே இதை 1 பிளேட்டில் எடுத்துடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எடுத்தால் ஒரு ரோஸ்டான ஒரு அருமையான பேபி கார்ன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.